ஆகாயத்தை மண் மீது விழாமல் காத்து கொண்டிருக்கிறது காதல். ஆண்டாண்டு காலமாய் பூமியை பூப்பூக்க வைத்துக் கொண்டிருக்கிறது காதல். ஏழு நாட்களையும் ஏழு சுரங்களாய் இசைக்க செய்கிறது காதல். ஒன்பது கோளையும் ஒன்றாய் சுற்ற வைக்கிறது காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா இந்த காதல் எப்பொழுது அழகாகிறது, இந்த காதல் எப்பொழுது கவிதையாகிறது, இந்த காதல் எப்பொழுது பெருமைப்படுகிறது, இந்த காதல் எப்பொழுது காவியமாகிறது, இந்த காதல் எப்பொழுது கவலைப்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. வாலி சொல்லுவார், நேத்து கூட தூக்கத்தில் பார்த்தேன் அந்த பூமுயில தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாலை போல வேர்த்து கொட்டி கண்முழிச்சு பார்த்தா, அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா, சொப்பனத்தில் இப்படித்தான் எப்பவுமே வந்து நிற்பா, சொல்ல போனா பேரழகி சொக்க தங்கம் போல் இருப்பா, வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வைப்பான்னு எழுதியிருப்பாருங்க. காதலில் கனவிலும் கூட நெருப்பாகவே இருக்கும்போது காதல் அழகாகிறது. கனவிலும் கூட காதலை பற்றியும் காதலர்களை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது காதல் அழகாகவே இருக்கிறது. அந்த பாட்டில் இன்னொரு வரியில் எழுதியிருப்பார், என்னோடு தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆச்சு கைகூடும் பார் தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம்மா, என்ன மெங்கும் செஞ்சு வச்ச வண்ண வண்ண சித்திரம்மா, வேறு ஒருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமான்னு கேட்டிருப்பாருங்க. வேற ஒருத்திக்கு என் மனதில் இடமே இல்லை, என்னுடைய காதல் கண்டிப்பான முறையில் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது காதல் பெருமைப்படுதாங்க. பேருந்து நிறையத்தில் தன் காதலி வரக்கூடிய பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலும், கெமிஸ்ட்ரி லேபில் பியூரட்டுக்கும் பிப்பட்டுக்கும் இடையில் கைகள் உரசி கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலும், கம்ப்யூட்டர் சென்டரில் கம்ப்யூட்டருக்கு பதிலாக காதலை படித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும், நண்பகலில் நண்டுகள் ஊடும் கடற்கரை வெண்மணலிலும் காதல் எப்பொழுதுமே காவியமாய்க்கொண்டே இருக்கிறது. தம்புசங்கர் அதாங்க ஒரு கதையில் எழுதியிருப்பார், இந்த காதலி சொல்கிறாளாம், என்னுடைய ஆசிரியர் என் கவிதையை படிச்சுட்டு எனக்கு தான் முதல் மார்க் போட்டார் தெரியுமா அப்படின்னு அந்த காதலி கேட்குறாங்க. காதலன் சொல்கிறார், உன் ஆசிரியர் என்ன, நானும் உனக்கு தானே முதல் மார்க் போட்டேன். ஆ, என் ஆசிரியர் என்னுடைய கவிதையை படிச்சுட்டு எனக்கு முதல் மார்க் போட்டார். அதுக்கு அந்த காதலன் சொல்கிறாரா, நான் கடவுள் எழுதிய கவிதையான உன்னை படித்து விட்டு நான் உனக்கு தானே முதல் மார்க் போட்டேன். இப்படியே பேசினேன்னா உன் கண்ணை குத்திடுவேன்னு அந்த காதலி பேனாவை எடுத்தாங்களாம். என் கண்ணை குத்துவதற்கு உன் பேனா எதற்கு, உன் பார்வை போதுமேன்னு அந்த காதலன் சொன்னாராம். எவ்வளவு நேரம் தாண்டா உன்னுடைய பேச்சில் மயங்காதது போலவே நான் நடிப்பது என்று சொல்லி அந்த காதலி அந்த தோழி அவன் தோளில் சாய்ந்து கொண்டார்களாம். காதலில் உனக்குத்தான் முதல் மார்க் என்று கடவுளின் குரல் கேட்டதுன்னு தபுசங்கர் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. கற்பனையோடு காதலிக்கும் பொழுது காதல் அழகாய்கொண்டே இருக்கிறது. வள்ளுவர் சொல்லுவார், காதலர்கள் மாலை பொழுது கொலைகலத்து ஏதிலார் போல் வரும்னு எழுதியிருப்பாருங்க. காதலர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த மாலை பொழுது போர்க்களத்தில் எதிரியின் கைகளில் இருக்கக்கூடிய வாளை போன்று அது கூர்மையானதும் கொடுமையானதும்னு வள்ளுவர் சொல்லுவார். காதலர்கள் பிரிந்திருக்கும் நேரத்தில் அந்த எண்ணங்களில் காதல் கவலை கொள்கிறது. கற்பனையோடு காதலிக்கும் பொழுது காதல் கவிதையாகிறது. காதலர்களுக்காக காத்திருக்கும் நேரத்தில் காதல் காவியமாகிறது. என் காதல் கண்டிப்பான முறையில் ஜெயிக்கும் என்று நம்பும் பொழுது காதல் பெருமைப்படுகிறது. கனவிலும் கூட காதலை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் போது காதல் அழகாய்கொண்டே இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்பேன்.